வணக்கம். சற்று முன் வெளியான காலை 6 மணி முக்கிய செய்திகள். 4/8/2021 இன்றைய காலை முக்கிய செய்திகள். சென்னையில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு, மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவமனைகள் மேம்பாடு, மருந்துகள் ஆக்சிஜன் கையிருப்பு, மூன்றாவது அலை சந்திக்க தயாராக உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிக்கப்பட்டுள்ளார். ரெம்டிசிவிர் மருந்து உற்பத்தி அதிகரிப்பு, மத்திய அரசு புதிய தகவல் வெளியிட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் 18 மையங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000, நகைகளின் தள்ளுபடி அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. அதிமுக பிரமுகர் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஓபிஎஸ் சிபிஎஸ் அதிரடி, கட்சிக்கு மாசு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டால் எஸ் கௌதம் என்பவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஓபிஎஸ் சிபிஎஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். ரூபாய் 1000 உதவித்தொகை, ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவி படம் வேண்டுமா? அமைச்சர் தந்த முக்கிய அப்டேட். சேலம் புதிதாக 75 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4 பேர் உயிரிழந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு, டாஸ்மாக் கடைகள் வெளியான முக்கிய தகவல். ஒரு சில மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் நேர கட்டுப்பாடுகள் திறக்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 7 தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் வானிலை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கொரோனாவால் இன்று மகாராஷ்டிராவில் 6005 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் 23676 பேர் பாதிக்கப்பட்டுள்ள கண்டறியப்பட்டுள்ளது. போதுமான தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கிறது, வைத்தியர் முக்கியமான தகவல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி ரப்பர் தொழில் ஏற்பட்ட அமோக வளர்ச்சி, விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை தனது அழகு மொத்தமும் போர்வை கொண்டு போர்த்தியது போல இயற்கையோடு ஒட்டியுள்ள மாவட்டம்தான் கன்னியாகுமரி மாவட்டம். 18 வயதிற்கு குறைந்தோருக்கு தடுப்பூசி எப்போது? தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொரோனா பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து உள்ளதால் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கு தடுப்பூசியை செலுத்துவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஜூலை மாதம் 7 தேதி இதுவரை இல்லாத அளவிற்கு மின்சார தேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1908 அதிகரிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.